ரெக்கார்டிங் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம்யா? ஆ, கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஐயா. அனைவருக்கும் ஐயா, உங்களுக்கு சவுண்ட் அனைவர் எக்கோ எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்கு. அனைவரின் சார்பாக ஐயா அதற்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய வந்து நான் இன்னைக்கு வந்து நாம அதாவது ஒரு நல்ல நிலையை அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், இது சம்பந்தமா, இது நீ அகாம்னு எடுத்துட்டாலும் சரி புறம்னு எடுத்துட்டாலும் சரி, ஒரு நல்ல நிலை, ஒரு நல்ல ஸ்டேட் அடையணும், ஒரு நல்ல நிலையில இருக்கணும். இது சம்பந்தமா உங்களுக்கு இந்த தலைப்பை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுது? நம்ம தலைப்பை சொல்லியாச்சு, ஒரு நல்ல நிலை அடையணும், அகமா இருந்தாலும் சரி புறமா இருந்தாலும் சரி ஒரு நல்ல நிலை அடையணும். இப்படி அடையிறதுக்கு நாம என்ன பண்ணணும், இது சம்பந்தமா உங்களுக்கு என்ன தோணுது? ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், நீங்க சிம்பிளா உங்களுக்கு மனசுல என்ன பட்டுதுன்னு சொல்லி சிம்பிளா நீங்க என்ன மனசுல பட்டதோ அதை சொல்லுங்க. ஃபர்தரா நானும் சொல்றேன், நம்ம அதை டிஸ்கஷனுக்கு எடுத்துக்கிடலாம். நீங்க கான்ட்ரிபியூட் பண்றவங்க வந்து உங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க ஹேண்ட்ஸ ரைஸ் பண்ணுங்க, சொல்லி உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. பாபுலையும் உங்க வாய்ஸ் கேட்கல. இப்ப க்வெஸ்சன் சாட்ல வந்து அகத்திலா புறத்திலான்னு கேட்டிருக்காங்க யாரோ ஒருத்தர். அதான் அகம் எடுத்தாலும் சரி புறம் எடுத்தாலும் சரி எப்படினாலும் எடுத்துக்கிடுங்க, நீங்க உங்களுக்கு எப்படி எடுக்க தோணுச்சோ அப்படி எடுத்து. வீரலட்சுமி ரமேஷ் அவங்க நான் அன்மியூட் பண்றேன். வீரலட்சுமி நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய பதில சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட பேசுறேங்க. அப்படியாமா, சரி. ஆமாங்க. இது நான் நினைக்கிறேங்க, அகத்துல நல்ல நிலைமையை அடையணும் அப்படிங்கறது எதுவுமே இல்லைங்க. அகத்துல என்ன இது வேணாலும் நல்லதோ கெட்டதோ எது வேணாலும் வந்துட்டு போகட்டும், நம்ம அப்படியே விட்டுறணுங்கய்யா. புறத்துல வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோல் வச்சிருப்பாங்க, அவங்களோட விருப்பங்கள் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வேலைகள் செஞ்சு அவங்க நல்ல நிலைமையை அடைஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்கய்யா. சரிம்மா, சரி. வணக்கம். வாய்ஸ் சரியில்லையே. இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குது. கேக்குதுங்களா ஐயா? இப்ப கேக்குது. நல்லதுங்க, வாழ்க்கை வளமுடாங்க ஐயா. புறத்துல நல்லா இருக்கணும்னா அவங்கவுங்க துறையில திறமைய வளர்த்துக்கணும், திட்டமிட்டு செயல்படணுங்க ஐயா. சரி. ஆனா அகத்துல வந்து ஒரு நல்ல நிலைன்றது எதுவுமே இல்லையா? உயர்ந்த நிலை, தாழ்ந்த நிலை, ஒரு நல்ல நிலைன்றது எந்த நிலைகளுமே அகத்துல கிடையாது. அகத்துல நம்ம எந்த நிலையுமே இல்லாம தான் இருக்குது. அது எந்த நிலையும் இல்லாம இருக்கிறது தான் ஒரு நல்ல நிலைங்க. சரியா, சரி.
அகத்துல நம்ம எந்த நிலையும் பிடிச்சு வச்சுக்கல. வணக்கங்க ஐயா, வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா, வணக்கம். நான் சென்னையில இருந்து பேசுறேங்க ஐயா. சரியா சரியா. என் பேர் ஆனந்தவேலு ஐயா. இப்ப நீங்க சொன்னதே தான் நானும் சொல்ல போறேன், உங்க கருத்தே தான். அகத்தில் அடைவதற்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அது ஏன்னா அங்க எந்த நிலையும் அடையிறதுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு மேல அங்க ஆராய்ச்சி பண்றதுக்கும் ஒண்ணும் இல்லை. இருக்கிறத விட்டுட்டு அங்க உள்ள இருக்கிறத அப்படியே விட்டுட்டு அதுல வரக்கூடிய உணர்வுகளை, நல்ல உணர்வுகளை, நல்லதா நம்மளுக்கு தெரியறத எடுத்து புறத்துல செயல்படுத்தி நம்ம வெற்றி பெறதுதான் சரியான வழி. உள்ள க்ளோஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நம்ம அங்க வேலையே இல்லைன்னதுக்கு அப்புறம் அங்க நம்ம என்ன பண்ண போறாங்க அதை விட்டுலாங்க ஐயா. அப்புறம் இந்த இது வந்து புறத்தை பொறுத்த வரைக்கும் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்ங்கிற நாலு விஷயம் இருக்குது. அதுல அகங்காரத்தை நம்ம இப்ப விட்டுட்டு மனம், புத்தி, சித்தம் அப்படின்ற மூணு எடுத்துக்கும் போது மனதில் எழக்கூடிய நாலஞ்சு ஐடியாக்கள் வருது. அந்த ஐடியாக்கள்ல புத்தியை கொண்டு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னதே தான் சொல்றேன். தீர்மானமா ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா சரி, அந்த முடிவு வந்து சித்தத்தினுடைய காரணமா, உயிர் ஆற்றலினுடைய காரணமா அது வந்து ஒரு நிறைவேற்றி வச்சிடும். ஒரு தீர்மானமான முடிவு எடுத்துட்டா நிறைவேற்றிடும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அன்னைக்கு பார்த்து உங்க வீடியோ பார்த்து. அதுவே நல்ல ஒரு அருமையான ஒரு ஐடியாவா இருக்குதுங்க ஐயா. சரி, அந்த வகையில நம்ம புறத்தை சரி பண்றதுலயே நம்முடைய கவனம் இருந்ததுனாலே அகம் வந்து சீராமஞ்சிரம்ங்கிறது ஒரு கணக்கு இருக்குதுங்க ஐயா. நல்லதையே செஞ்சு நல்லதை நம்ம பெற முயற்சி செய்ய செய்ய புறத்துல அகத்திலயும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு நிலை, அது அது நல்ல நிலைன்னா அதுவாவே அமைஞ்சிரும் நல்லதாவே அப்படிங்கிறது ஒரு கருத்து ஐயா. சரி, நன்றிங்க. நன்றிங்க ஐயா. நன்றி ஆனந்தவேல், நான் உங்களை மீட் பண்றேன். அகத்துல நல்லது கெட்டது அப்படின்னு நாம தான் பிரிச்சு வச்சிருக்கோம். அதை நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு. சோ அங்க அடையறதுக்கு ஒண்ணும் இல்லை, அதை அடைஞ்சாலும் அதை இழந்துதான் ஆகணும். சோ எதையுமே தக்க வச்சுக்க முடியாது. அது அத நேச்சுரலா இருக்கணும்னா, அது விடுதலையா இருக்கணும்னா நேச்சுரல் ஃப்ளோல தான் இருக்கணும். அது ஆல்ரெடி நமக்குள்ள இருக்கணும், அதை சொல்லியிருக்கீங்க. சோ அடைஞ்சா அதை கண்டிப்பா இலக்குதான் செய்யணும். சோ அதை அடைய முடியாதுங்கிறதா ஒரு, அதனால நல்ல நிலைமைன்னு ஒண்ணு இல்லவே இல்லை அப்படிங்கறதா. சரியா சரி, ஓகேயா. நன்றி நந்தகுமார், நான் உங்களை மீட் பண்றேன். ஐயா கம்பராஜன் ஐயா வந்திருக்காங்க, நான் மீட் பண்றேன். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. அகத்துல வந்து நம்ம வந்து ஞானம் அடைஞ்சு அந்த புரிதல் வந்துட்டாவே ஒரு நல்ல நிலையில தான் இருக்கோம்னு அர்த்தம் ஐயா. சரி, அந்த புரிதல் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு வந்து அங்க அடையிறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா அகத்தை கொண்டுதான் நம்ம புறத்தை வந்து, அக மூலமா தான் புறத்துல வந்து நல்ல நம்முடைய இலக்கையோ இல்ல ஒரு லட்சியத்தை அடையிறதுக்கு முயற்சி பண்றோம். சரி, அப்படி புற வேலையில நம்ம வந்து ஈடுபடுறப்ப நல்ல நிலையை அடையிறப்ப நம்ம நல்லா சிந்திச்சு செயல்படுறதுக்கு முதல்ல வந்து உடல்நிலை நல்ல ஆரோக்கியமா வச்சுக்கணும். சரி, உடல்நிலை நல்ல ஆரோக்கியமா வச்சுக்கிட்டாவே நம்மளுடைய செயல்பாடு நல்ல ஓரளவு தெளிவாகவும் நம்மளுடைய சிந்தனைகளும் நல்லா இருக்கும். அப்புறம் அனுபவசாலிகளுடைய நம்மளுடைய அந்த இதையெல்லாம் கேட்டு நம்ம நல்ல நிலையா அடையணுங்கிறத விட அதை நோக்கி பயணப்பட்டாவே நம்மளுக்கு வந்து மனம் வந்து நல்ல நிறைய எஃபர்ட்ஸ் சக்தியை கொடுக்கும். நம்ம நம்மளுடைய செயலை மட்டும் செவனே செஞ்சுக்கிட்டே போயிட்டு அடுத்து வந்து இயற்கையினுடைய வழிகாட்ட இறைநிலை தான் அடுத்து நம்மளுக்குங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டா அது நல்ல செயலாவே போய் முடியும்ங்கிற கருத்தியா. சரி, அதனால அடையணுங்கிற ஒரு கோல்ங்கிறத நம்ம மனசளவுல எடுத்துக்கிட்டு செயல்பட வேண்டாம். நம்ம முன்னோக்கி போய்கிட்டே இருந்தா அந்த இலக்கு தன்னால வந்து ஒழுங்கான பாதையில போயிடும், ஒழுங்கான இலக்கு அடைய முடியும். சரிங்கய்யா. சரியா, ஓகே, நன்றி. நன்றி நன்றி. மதரிஷ் கண்ணா, உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன்.
நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா மாலை வணக்கம், கேக்குறீங்களா? கொஞ்சம் வாய்ஸ் கம்மியா இருக்கு, கொஞ்சம் சவுண்டா பேசுங்க. இப்ப கேக்குறீங்களா? புற செயல்கள் அடுத்த நிலைமை ஒரு நல்லா ஒரு சொல்லியா, புற செயல்கள் நம்ம செய்யும் போது ஒரு ஒரு முடிவு எடுத்து ஒரு செயல் நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம்னா அது வெற்றி தோல்விங்கிறது வந்து ரெண்டாவது பட்சம். அந்த செயலை செயல ஆக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு புரிதலுக்கு பின்னாடி நம்ம செயலையும் செய்யணும். ரெண்டாவது, ஒரு செயல் செய்யும் போது உலகத்தில் உள்ள அனைவரையும் நம்ம கரெக்டாக அதுக்கு கொண்டு வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்க முடியாது, இல்லை எஸ்ன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு புரிதலாகவும் நம்ம ஒவ்வொரு செயலையும் செய்யணும்னு நினைக்கிறேன். ஓகே, வேற யாராவது கருத்துக்களுக்கு கருத்துக்கள் சொல்ல விரும்புறீங்களா? ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. யாருமே நல்ல நிலை வேண்டாம் அப்படின்னு யாருமே சொல்றதில்லை. எப்படி எல்லாருமே விரும்புறது வந்து நல்ல நிலை தான், நல்ல நிலை தான் வேணும்ட்டு எல்லார்டையும் போய் கேட்குறோம். இதை அடையிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நமக்கு தோணுனது சொல்லுங்க, அப்புறமா உங்களை திருத்துறேன் அப்படின்னு ஐயா கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நிச்சயமா நல்ல நிலை அடையணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கும், அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? குமார்ஜி, நான் உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க, அன்மியூட் பண்ணுங்க குமார். உங்க ஸ்கிரீன்ல அன்மியூட்னு ஒரு சாய்ஸ் இருக்கும். வாங்க, வந்துட்டீங்க. இதுல வந்து நம்ம ஆல்ரெடி இது அண்டர்ஸ்டாண்டிங் வந்த பிறகு நம்ம வந்து ஆல்ரெடி நல்ல நிலைமையில தான் இருக்கோம். ஆக்சுவலா அதுல அடையறதுக்குன்னு ஒன்றும் கிடையாதுங்கிற மாதிரி எனக்கு என்னவோ தோணுது. நமக்கு எதுவுமே வேண்டியது இல்லையா? இல்ல இல்ல, ஆக்சுவலா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வந்த பிறகு நம்ம ஆக்சுவலா அது ஆல்ரெடி வந்து பிளஸ்ஸோ மைனஸோ அது வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணதான் போறோம். அதுல அடையறதுன்னு சொல்லி ஒரு டார்கெட் வந்து ஒன்னும் தேவையில்லைங்கிற மாதிரி தான் தோணுது எனக்கு. சரி, ஓகே 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 ஓகே, தேங்க் யூ. நன்றி ஐயா, லோவர் பண்றேன். ஆ ரைட் சார், ஓகே. நெக்ஸ்ட் ரெண்டு பேர் சாட்ல சொல்லிருக்காங்க. ராதாகிருஷ்ணா, அவங்களுக்கு என்ன சிங்கப்பூர்ல இருந்து ப்ராப்ளம் தெரியல, தேடுதலற்ற நிலையே நல்ல நிலை அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் மூர்த்தி ஐயனார், தியானம் பழகி பரவச நிலை வரும், அது நல்ல நிலையா கேள்வி கேட்கிறாங்க. நீங்க இதை வந்து கேள்வி நேரத்தில் வச்சுக்குவோம். ஐயா நீங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்றீங்கன்னா நான் வந்து அட்மிட் பண்றேன். கேள்விக்கு நல்ல நிலை அடைய என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கு தோன்றும் பதிலை இப்ப சொல்லலாம். நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இங்க
சரி, எல்லாருமே நல்ல நிலையில தான் இருக்கிறாங்க. இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா இது நம்ம வந்து நாம விரும்புறது இல்லை. இயற்கையாவே ஒரு நல்ல நிலையில இருக்கும் பொழுது இந்த நல்ல நிலை வந்து கொஞ்சம் கண்டினியூவானா பரவாயில்லையே ங்கிற ஒரு எண்ணம் நமக்கு நேச்சு, அது இயற்கையாவே வந்துடும். அதே மாதிரி ஏன்னா இப்போ அதாவது நல்ல ஒரு நிலை, இப்போ உதாரணமாக ஒரு பிரவாகத்தில் தான் இருக்கிறோம், அது அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கும், தெளிவாக இருக்கணும்னு சொன்னால் இது கொஞ்சம் கன்வியூ பண்ணால் பரவாயில்லையே, இது பெர்மனண்ட்டாக இருந்தால் பரவாயில்லையே, நாம் அதை கொஞ்சம் விட்டுட்டா சரியா இல்லையேங்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு வந்து ஒரு நல்ல நிலையே மேல ஒரு ஈடுபாடு எல்லாருக்குமே இருக்கும். அந்த நல்ல நிலையை வந்து நம்ம வந்து ஒரு பற்றி பிடிக்கிற மாதிரி ஒரு ஒரு இதை பிடிச்சு வைக்கிற தன்மை நமக்கு, அந்த ஒரு நல்ல நிலைகள் எல்லாமே எது எதெல்லாம் நமக்கு சுவாரஸ்யமா இருக்கோ, மனோ ரீதியா இருந்தாலும் சரி அல்லது உலகியல் ரீதியா இருந்தாலும் சரி, எது இதுலாம் நமக்கு சுவாரஸ்யமா இருக்கோ அது நம்மளை விட்டு போயிடக்கூடாது, நாம அதோட இருக்கணுங்கிற மாதிரி அதை நம்ம ப்ரொசஸ் பண்ணுற மாதிரி ஒரு பற்றி பிடிக்கிற மாதிரி ஒரு இயல்பு நமக்கு, அது இயற்கையாகவே இருக்குது, இது நாம் வந்து கிரியேட் பண்ணலை. அதனால் இது வந்து ஒவ்வொரு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினவங்களுக்குமே கூட இது விதிவிலக்கு கிடையாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினவங்களுக்குமே கூட அந்த இயக்கம் மனோ இயக்கத்தில் அது ஒரு பகுதியாக இருந்து செயல்பட தான் செய்யும். இது பெர்மனண்ட்டாக நீடிக்கணும், இந்த இதில் ஃப்ளக்சுவேஷன் ஏற்படக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு ஒரு எண்ணம் வந்து நேச்சுரலாகவே இருக்குது. அதனால தான் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம ஒரு ஆரம்ப கால நூல்களை கூட நம்ம போட்டிருப்போம், அதாவது இந்த பொசஸ்ஸாக இருக்கக்கூடிய இதம், அதாவது உடையவன்கிற மாதிரி ஒரு தன்மை தான் வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக இருக்குது. அது எப்படி வருதுன்னு சொல்லி சொன்னால், எனக்கு இது வேணும், இது நான் இதோட தான் இருக்கணுங்கிற மாதிரி இந்த நான்கிறதுக்கே வந்து ஒரு தனித்துவத்தை கொடுத்துருது. நான்கிறது இருக்குது, பட் இருந்தாலும் அது வந்து ஒரு பற்றி பிடிக்கிற தன்மையெல்லாம் இருக்கும்போது ஒரு பொசஸராக மாறும் பொழுது, ஒரு உடையவன்கிற மாதிரி ஒரு தன்மையில் வரும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் அது அந்த பிரவாகம் ஏற்படுறதுல அது கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பிரவாகத்தில் கொஞ்சம் ஒரு பிளாக் ஏற்படுற மாதிரி ஆயிடும். அதனால என்னன்னு சொல்லி சொன்னால், எல்லாருமே புரிய வேண்டிய கான்செப்டாக கரெக்டாக தான் புரிஞ்சிருக்கீங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இது அந்த இந்த புரிதல் ஏற்பட்ட பிறகும் கூட இந்த மாதிரி ஒரு செலவங்களுக்கு நம்ம செலவங்களுக்கே கூட நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், நல்லா தானே இருந்தது, பழையபடி நமக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குதுங்கிற மாதிரி கூட செலவங்க கேள்விகள்லாம் எழுப்புறாங்க. அது காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த நம்ம நல்லா அடைஞ்ச ஒரு நிறைய கூட நம்ம மெயின்டைன் பண்ணணும், பழையபடி நம்ம வச்சிடணுங்கிற மாதிரி நாமளாக முடிவெடுக்கிறது இல்லை. அது இயற்கையிலேயே ஒரு தூண்டுதல் எல்லாருக்குமே இருக்குது, நல்ல நிலை வந்துட்டோம்னு சொன்னாலே அது நம்மளை விட்டு போயிடக்கூடாது, நல்லாத்தான் அப்படியே கண்டினியூ ஆகணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருக்கு. அதனால இதுவும் கூட ஒரு இயற்கையான நிகழ்வு தான் சொல்லி அதையும் நம்ம ஒன்றும் விசித்திரமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏதோ வரக்கூடாத போராட்டம் வந்துட்டுதாங்கிற மாதிரி நினைக்க வேண்டியதில்லை, அதுவும் கூட ஒரு இயற்கையான தூண்டுதல் தான். அந்த தூண்டுதலையுமே நாம் இயற்கைன்னுட்டு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் நமக்கு வந்து அந்த ஒரு தடுமாற்றம் கூட இருக்காது. இப்போ நம்ம வந்து ஒரு கீழே நடந்து போகிறோம், நல்லா நடக்க படிச்சிட்டோம், நம்ம ஓட விளையாட படிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னாலும் கீழே விழுந்துட்டோமேனே நினைக்க வேண்டியதில்லை, அது விழுகிறதுங்கிறது எழுந்துறதுதாங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணுமோ அதில் நம்ம போயிடுவோம். அதனால் நம்ம அது இதை நம்ம ஒரு தேவையில்லாத இடத்துல மாட்டிக்கிட்டோமே, எங்கேயோ இடத்துல லாக் ஆகிருக்கேமேன்னு சொல்லி நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. அது இயற்கையான ஒரு தூண்டுதல் எல்லாருக்குமே ஏற்படும், நல்ல நிலையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த நல்ல நிலை வந்து கண்டினியூ ஆகணுங்கிற ஒரு இது வந்து இயற்கையாகவே வருது. அதுவும் இயற்கை நீட்டு எடுத்துக்கிட்டு நாம் அதை அப்படியே அதை முடிச்சுக்கிட்டோம்னு சொன்னால் பிறகு நமக்கு உண்மையிலேயே எங்கே அடையிறதுன்னு சொல்லி நம்ம உண்மையிலேயே நம்ம முடிச்சுட்டோம், நம்ம வந்து அறிவுபூர்வமாக நமக்கு அடையிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறத நம்ம ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டோம். பட் இருந்தாலும் நம்மளை மீறி இந்த மாதிரி இது கூட ஒரு தூண்டுதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதுவும் இயற்கையான தூண்டுதல்னுட்டு புரிஞ்சுக்கிட்டு நாம் அந்த பொசஸார் அந்த உடையவன்கிற மாதிரி ஒரு தன்மைக்கு நம்ம வராதபடி இருந்துட்டோம்னு சொன்னால்
அந்த அந்த உடையவனுங்கிறதும் அந்த பொசசாருங்கிறதும் கூட அந்த அந்த புராகத்தில் இணைஞ்சிக்கணும். அது மற்றபடி வந்து உண்மையிலேயே நம்ம அடைகிறதுங்கிற மாதிரி ஒரு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா மதங்கள்லேயுமே கூட என்னன்னு சொல்லி சொன்னால் ஏதோ ஒரு நிலையை அடைகிறதுங்கிற மாதிரி தான் நிறையா ஒரு ஒரு இது இதை அடைகிறது அதை அடைகிறதுங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கும். இந்த இதை அடையணும் அதை அடையணும் இந்த நிலை அடையணும் மோட்சம் அடையணும் முக்தி அடையணும் ஞானம் அடையணும்னு சொல்லி இந்த லாங்குவேஜே வந்து என்ன சொன்னால் ஒரு அடைகிறதுங்கிற மாதிரி ஒரு லாங்குவேஜில் தான் நிறைய கருத்துக்கள் நிறையா ஒரு இதுகள் எல்லாமே இருக்குது. ஏன்னா உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால் அடைகிறதுங்கிறதோட கூட அங்கே விடுறதுங்கிறது தான் கரெக்டான அம்சம். அதனால தான் என்ன சொன்னால் இந்த துறவுங்கிறது கூட நம்ம இதில் பிரதானப்படுத்தப்பட்டிருக்கு. துறவுங்கிறது எல்லா மதங்கள்லையுமே பிரதானப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் அந்த துறவுங்கிறதுனுடைய ரியல் மீனிங் என்னன்னுட்டு புரியாமல் சிலவங்க வந்து உலகியல் இதுகளை திறந்து போகிற ஒரு தன்மைக்கு வந்துடுறாங்க. இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் கூட ஒரு அவர் நான் நேரில் பார்த்ததுலாம் இதை மொதமெல்லாம் பேசினார். அவர் ஒரு அவர் ஏதோ சேலம் வந்திருப்பார் போல் என்னை பார்க்கணும்னு சொல்லி ஃபோன் பண்ணார். இப்போ நீங்கள் யாருன்னு கேட்டதுக்கு நான் வந்து சன்னியாசியாக இருக்கிறேன், நான் இந்த மாதிரி இதுகளில் இப்போ நம்ம ஆன்மீக தேடலில் உள்ள ஒரு சன்னியாசி, பட் உங்களுடைய நூல்கள் எனக்கு அறிமுகமாச்சுது, அதனால் படித்து நான் புரிஞ்சுக்கிட்டேன், பட் இருந்தாலும் உங்களை நேரில் பார்க்கணும்னு விருப்பப்படுறேன்னாரு. நான் இப்போ பார்க்க முடியாத சூழ்நிலைன்னு சொன்னதுனால பிறகு அவர் அது அவருடைய அட்ரஸ் மற்ற டீட்டெயில்ஸ் கேட்டேன். அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ நான் வந்து ஒரு வாண்டரிங் மாங்காக தான் இருக்கிறேன், ஒரு இடத்துலையுமே இல்லாதபடி அப்படியே நான் பயணமாக தான் இருக்கிறேன், வாண்டரிங் மாங்காக இருக்கேன் சொல்லிக்கிட்டு இருந்தார். பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த அணுகுமுறையே வந்து எதையோ ஒன்று அடைகிறது எதையோ ஒன்று மெயின்டைன் பண்ணுறதுங்கிற ஒரு போக்கு தான் பெரும்பாலும் நம்ம புரிஞ்சுக்கிட்டது வந்து உலகத்தை துறக்கிறதுங்கிற மாதிரி தான் அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பொறுத்தளவில் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த துறக்கிறதுங்கிறது தான் வந்து அந்த உலகத்தை துறக்கிறதுங்கிறதோட நம்ம எதை ஒவ்வொரு கணந்தோறுமே அந்த அந்த நமக்கு ஏற்படுற அனுபவமும் அனுபவத்தை துறக்கிற நிலையும் மொமெண்ட் பை மொமெண்ட் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அது இயற்கையாகவே நடந்துகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் ரேராக ஒரு நல்ல நிலை வரும் பொழுது ஒரு நல்ல அனுபவம் ஏற்படும் பொழுது இது இன்னும் கொஞ்சம் நீடிச்சா பரவாயில்லையே இது நிரந்தரமாக இருந்தால் பரவாயில்லையேங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஒரு தூண்டல் ஏற்பட்டுருது. சில நேரங்களில் நம்ம வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கோம் ரிலாக்ஸேஷனாக இருக்கிறோம், அப்புறம் அந்த ரிலாக்ஸேஷன் போயிட்டுதுன்னா பழையபடி அந்த ரிலாக்ஸேஷன் இருந்தால் பரவாயில்லையே இது சரியில்லையேங்கிற மாதிரி அப்படி ஒரு சாய்ஸுக்கு வந்துடுறோம். இதுவும் கூட ஒரு இயற்கை அம்சம் தாண்டிட்டு எடுத்துட்டோம்னு சொன்னால் அது ஒரு மேட்டர் இல்லை. உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால் துறவுங்கிறது எங்கே விரோதமானதுன்னு சொல்லி சொன்னால் புற உலகத்தை பொறுத்தவரையில் துறவுங்கிறது விரோதமானது. அவங்க நம்ம புற வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டுறதுல வந்து இப்படி நம்ம எந்த பற்றுமே இல்லாதபடி உறவினரே இல்லாதபடி தொழிலே இல்லாதபடி வருவாயே இல்லாதபடி நாம் வந்து வாழணும்னு நினைக்கிறது வந்து அது சரியானதல்ல. அப்போ துறவுங்கிறது அகத்தை பொறுத்தளவில் துறவு கூட நாம் துறவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. உண்டே துறவு நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த சொல்லப்போனால் பிரவாகம் அந்த லிபரேஷனுங்கிறதெல்லாம் அதனுடைய மீனிங்கே துறவு தான். துறவுனாலும் ஒன்று தான், லிபரேஷன்னாலும் ஒன்று தான், பிரவாகம்னாலும் ஒன்று தான். அது போயிட்டே இருக்கு, எங்க இடத்துலயுமே தங்கல. ஒரு இடத்துல இது பண்ணல. இப்ப நாம என்ன பண்ணு சொல்லி சொன்னா நேச்சுரலாவே அது இருந்துட்டு இருக்கு. ஆனா நாம வந்து இப்ப புரிஞ்சுக்கிட்டதுனால நாம முயற்சி பண்ணி அந்த துறவுக்கு வரணும்னுட்டு அவசியம் இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காவே எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. அப்ப சைக்கலாஜிக்கலா பொறுத்த அளவுல அந்த துறவு நிலைங்கிறது ஒரு இயற்கையான நிலை, அது இருந்துட்டே இருக்கு. இந்த பற்றி பிடிக்கிறது வைக்கிறதுங்கிறதெல்லாம் கூட அது ஒரு இன்பமான அம்சம் வரும்பொழுது மகிழ்ச்சியான அம்சம் வரும்பொழுது ஒரு இயற்கையான தூண்டுதல் அது நடந்துருது. புறத்தை பொறுத்த அளவில் அங்கே வந்து இந்த துறவுங்கிறது சரியே கிடையாது. அங்கே நம்ம வந்து முயற்சி பண்ணணும், முடிவு பண்ணணும், அரேஞ்ச் பண்ணணும், எல்லாமே பண்ணி நாம் ஒரு நல்ல நிலைக்கு வரணுங்கிற சொல்லப்போனான்னு சொன்னால் புற உலகத்தை பொறுத்த அளவில் எல்லாருமே ஒரு சரியான முறையில் உழைக்க ஆரம்பித்தாங்க, சரியான முறையில் செயல்பட ஆரம்பித்தாங்கன்னா அங்கேயும் சில ஒழுங்குமுறைகள் தேவைப்படுது. அந்த ஒழுங்குமுறையை பின்பற்றி புற உலகம் செயல்பட்டுருந்தாலும் கூட நிறைய ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் உழைக்கணும்னு அவசியம் இல்லை. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போவும் நிறைய கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க,
அந்த கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நல்லா வாழ்றாங்களா வசதியா வாழ்றாங்களான்னா வசதி குறைவா தான் இருக்கு. அப்போ அங்கே சொல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ் தேவைப்படுது. அப்போ புறத்தை பொறுத்த அளவில் துறவுங்கிறது சரியானது இல்லை. புறத்தை பொறுத்த அளவில் அங்கே எல்லாமே வச்சுக்கிட தான் செய்யணும். சைக்கலாஜிக்கலாக தான் பொசஸ்ஸன்ங்கிறது இருக்கக்கூடாது, பொசஸ்ஸாருங்கிற தன்மை இருக்கக்கூடாது. புறத்தை பொறுத்த அளவில் நம்ம பொசஷனோட இருக்கிறது தான் கரெக்டு. அந்த ஆனால் எதாக இருந்தாலுமே இந்த பொசஸ்ஸாருங்கக்கூடிய தன்மை வந்து அது அகம்புறம்னுட்டு பிரிவு கிடையாது. அது எல்லா நேரத்துலையும் அது வந்து பொசஸ்ஸாருங்கிற ரோல் வந்து சைக்கலாஜிக்கல் தான். அதனால் அந்த அந்த ரோல் தான் கொஞ்சம் பாதிப்பு அடையக்கூடிய ஒரு இதோடைய. மற்றபடி பொசஷனுங்கிறது அவசியம்தான். புற உலகத்தில் நாம் வந்து நிறைய சேர்த்து வைக்கிறது, நமக்கு தேவையானதை வச்சுக்கிடுறதுங்கிறது எல்லாமே தேவை தான். ஆனால் அங்கே வந்து சில ஒழுங்குகள் இருக்கணும். ஒழுங்குகள் வந்து இப்போ போதான்மான ஒழுங்குகள் இல்லை. அதை கொஞ்சம் நல்ல முறையில் பிளான் பண்ணி பண்ணிட்டான்னு சொன்னால் எல்லாருமே இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியது இல்லை. நல்லா கொஞ்சம் எளிமையாகவே ஏன் வாழ்ந்துக்கலாம், வசதியாகவும் வாழ்ந்துக்கலாம். ஒரு கஷ்டம் இல்லாதபடி ஈஸியான உழைப்புகளை உழைச்சி நல்ல வளமான வாழ்க்கையை கூட வாழ்ந்துக்கிடப்பான். இப்போ இதில் வந்து வேறு ஏதாவது டிஸ்கஷன் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். ஐயா சாட்ல வந்து நீங்க பேச ஆரம்பிச்ச பிறகு நம்ம மதியழகன் ஃப்ரம் பிரான்ஸ் அவங்க வந்து கேட்டிருக்காரு, ஐயா போல் இருப்பதுங்கிற மாதிரி பதில் கொடுத்திருக்காரு. ஐயா போல் இருக்கிறதுனா மேக்கப் பண்ணிட்டு தான் போகணும் கேட்கலாமாயா? இல்ல, இப்ப அவரு இப்ப அவரு கேட்டிருக்கிறது ஒரு நிலையை நோக்கி போற மாதிரி ஆயிருது அது. அதாவது நீங்க ஐயா போல் இருக்கணும்னு நினைக்காம இருந்தீங்கன்னா ஐயா மாதிரி இருக்கிறீங்க. ஐயா போல் இருக்கணும்னு நினைச்சான்னு சொன்னா ஐயா மாதிரி இல்லாம போயிடுறீங்க. அதனால அந்த பயணத்தை நாம இப்படி இந்த மாதிரி ஒரு ஒரு இதை எதையோ ஒண்ணு பிடிச்சிக்கிறதுங்கிற மாதிரி ஐயா மாதிரி தான் நீங்க ஒவ்வொரு கணந்தோறும் ஐயா மாதிரி தான் வாரீங்க. வந்ததுக்கு பிறகு அதை பிடிச்சு வைக்கணும்னு நினைக்காமலே விட்டுட்டீங்கன்னு சொன்னாலே அது அந்த நல்லதான். அது இல்ல, அதாவது ஒவ்வொரு நேரமும் அந்த நிலைதான் இருக்கு. ஒவ்வொரு நேரமும் அந்த நிலைதான். அது பிடிச்சதுனால நம்ம அத இழந்துட வேண்டிய நிலைமை வந்து ஜெராக்ஸ் காப்பினு கூட சொல்ல முடியாது. எல்லாருமே ஒரே அம்சம்தான் அது. அதாவது இந்த ஞானம் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சதுக்கு அப்புறம் வேற ஒரு மனத விஷயத்துக்காக ஒரு விஷயம் நம்ம பின்பற்றோன்னா இது இது போயிருங்களாயா? ஒன்ஸ் இது புரிஞ்சாச்சு, ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆயாச்சு, ஒரு சுச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டோம், ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் வேற ஒரு ஒரு புரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு மனதை நிம்மதிப்படுத்துறதுக்காக நம்ம மனதை நீங்க சொல்ற மாதிரி நிம்மதிப்படுத்த முடியாது. பட் வேற ஒரு ஸ்டாண்டு இப்ப ஹீரோ பாஸ்கர் ஐயா சொல்றாரு பயணமே நிம்மதின்னு சொல்றாரு. இது கிடைச்சா நிம்மதி இல்லை, இது கிடைக்கிறது இது கிடைச்சாதான் நிம்மதினா அது கிடைக்கிற வரைக்கும் நிம்மதியா இருக்க முடியாதுங்கிறாரு. ஸோ அது சில டைம் அந்த ஒரு ஆட்டிடியூட் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு சில டைம்ல. ஸோ அது ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுத்து அடுத்த ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி சில சில விஷயங்கள் நம்ம சேர்த்துக்கிட்டா நம்ம பிரவாகமா இருக்கிறத மிஸ் பண்ணிடுவோமான்னு கேட்கிறேன் ஐயா. இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் அப்பப்ப ஞாபகம் வரும். நம்ம ஞாபகம் வரும்போது அந்த புரிதல் வரும்போது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் ஆகி விட்டுறோம். பட் ஹீலர் பாஸ்கர் ஐயா சில விஷயங்கள் சொல்ற ஒரு சின்ன சின்ன ஆட்டிடியூடு வந்து மனதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி ஒரு விஷயத்துக்கு அது கொஞ்சம் நிம்மதி கொடுக்காது. அது கிடைச்சாதான் நிம்மதினா அது கிடைக்கிற வரைக்கும் நிம்மதியா இருக்க மாட்டோம், அதுக்காக ஓடுற பயணம் நிம்மதியா இருக்கு அப்படின்ட்டு ஒன்று நினைச்சுக்கிட்டா ஓகே அப்படின்ட்டு மனதை நிம்மதியாயிருது, ஓரளவுக்கு நிம்மதியாயிருது. ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு விஷயங்கள் மனசுக்குள்ள எடுத்துக்கும் போது பிரவாகங்கிறது நம்ம காலப்போக்கில் அதை விட்டுருவோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தோணுதுங்க. இல்லை, பிரவாகங்கிறது நாம கொண்டுறது இல்லை, அது அது இருக்குது. நாம இடைஞ்சல் பண்றதுங்கிறது அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு இப்போ நீங்க உதாரணம் ஒரு ரிலாக்ஸேஷனா இருக்குதுன்னு சொன்னா
அந்த ரிலாக்ஸேஷனை தக்க வைக்கணுங்கிற ஒரு போராட்டம் இருக்க கூடாது அவ்வளவுதான். அப்படின்னு சொன்னா நீங்க எங்கேயோ தங்குற மாதிரி ஆயிருது. அது ரிலாக்ஸேஷனா தங்க வைக்கிறதுக்காக நீங்க ஒன்னும் ரிலாக்ஸேஷன் இருந்தாலும் ஓகே போனாலும் ஓகேங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ரிலாக்ஸேஷனை மெயின்டைன் பண்ணணுங்கிற ஒரு கடமை உங்களுக்கு இல்லாம போயிருது. சரிங்கய்யா. ஆனா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வரும்பொழுதே இந்த ரிலாக்ஸேஷனோட தொடர்ந்து இருக்கணுங்கிறதும் ஒரு இம்பல்ஸ் வரத்தான் செய்யும். அதனால அந்த இம்பல்ஸ் நம்ம கொஞ்சம் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிடணும் அவ்வளவுதான். அப்படி ஒரு இம்பல்ஸ் வருதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். புறத்துக்கு வந்து மனசை வந்து நீங்க சமநிலைப்படுத்துறதுங்கிறது புறச்செயல டீல் பண்றதுக்கு ஒரு சமநிலை இருந்தா தானே புறச்செயல் பண்ண முடியும். புறச்செயலுக்கு நீங்க கொஞ்சம் ஒழுங்குபடுத்திக்கலாம். சரிங்க. ஸோ அதனால நான் சில சில கருத்துக்கள் சில சில ஆட்டிடியூட் உத்திகள் நம்ம பயன்படுத்தும் போது இது யூஸ் பண்றது கம்மியா போயிருமோ அப்படின்னு ஒரு ஒரு சந்தேகம் வருது இங்கயா. அதனால ஏன்னா இது எதுவுமே பண்ணாத விட்டுட்டாவே ஒரு விஷயம் போயிடும். இது இத மனசுக்கு பிரவாகம் மட்டும் இருந்தா போதுன்ட்டு அதை எப்பயுமே பிடிச்சி வைக்கின்ற அவசியம் இல்ல. நீ மனதுக்கு ஒண்ணும் பண்றதுக்கு அவசியம் இல்லை. எப்ப ஞாபகம் வருதோ அப்ப நம்ம விட்டா போதும். ஸோ மனதுக்கு இது முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி முடிச்சுக்கிட்டா ஒரு ஈஸியா இருக்கும். பட் சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் மற்ற ஒரு விஷயங்களும் கொஞ்சம் கிளியர் பண்றது மனசு அப்படிங்கும் போது அதை எடுத்துக்கிட்டே அதிகமா எடுத்துட்டு இருக்கும்போது இத மன பிரவாகத்தை கொஞ்சம் இது விட்டுருவோமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நிறைய விஷயங்கள் சேர்த்தா இது கம்மியாயிருமோ அப்படிலாம் ஒண்ணுன்னு சொல்ல முடியாது. அப்படிலாம் சொல்ல முடியாது. இது மொத்தத்துல புறத்தை பொறுத்த அளவுல நம்ம எதையாவது ஒண்ணு செயல்படும் பொழுது அது நம்ம மனசுல ரிஃப்ளெக்ட் பண்ணுது பாத்தீங்களா. ஆமாங்க. ரிஃப்ளெக்ட் பண்ணும் பொழுது நம்ம அந்த நேரத்துல நம்மளுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா அந்த அந்த அது ஒரு பாதிப்பான ஒரு உணர்வா இருந்ததுன்னா அந்த பாதிப்பான உணர்வுல இருந்து விடுபடணுங்கிற ஒரு ஒரு தூண்டுதல் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அது வந்து என்னன்னு சொல்லி சொன்னா அது அந்த நேரத்துல நீங்க அதை பயன்படுத்தி புறத்தை எப்படி ஒழுங்குபடுத்துறதுங்கிறதுக்கு நீங்க பயன்படுத்திக்கணும். ஓகே ஓகே. அதான் புற செயல்களை தூண்டுற மாதிரி ஒரு சில சில ஆட்டிடியூட வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்கிறீங்க. பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். ஓகே. ஆனா கடைசியா நீங்க சொல்ற கான்செப்ட் அப்படியேதான் அதையே ரிலாக்ஸேஷனே கொடுக்கணும் அப்படிங்கறத அந்த டைம்ல யூஸ் பண்ணிக்கிட்டா போதும் அவ்வளவு அப்படிங்கிறீங்க. ஆமா 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 ஆமா. ரிலாக்ஸேஷன் மேல கூட நம்ம பற்று வைக்க கூடாது. மொத்தத்துல வந்து அகத்தை பொறுத்த அளவுல அந்த துறவு நிலையில இருக்கணும். அவ்வளவு துறவு நிலைங்கிறது கூட நம்ம இருக்கிறது இல்ல. துறவு நிலையில தான் இருந்துகிட்டு இருக்கு. இந்த துறவு நிலைக்கு பங்கம் ஆயிடக்கூடாது. ஓகே. ஏதோ ஒரு ஆட்டிடியூட் ஏதோ ஒரு கருத்து வந்துச்சுன்னா அது புறத்தை சரி பண்றதுக்கான கருத்தாக மட்டுமே நம்ம மனசுக்குள்ள பயன்படுத்திக்கணும் தவிர அப்படிங்கிறீங்க. அவ்வளவுதான். அது வேணா எவ்வளவு கருத்து வேணா பயன்படுத்திக்கலாம். பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்திக்கலாம். ஓகே நன்றி. அவருக்கு பதில் ஆயிடுச்சாயா? ஒரு வேலையை எடுத்தனா செஞ்சு ஆகணும் அப்படின்ற ஒரு தீவிரம் இருக்கும். ஒரு டிசிப்ளைன்டா செய்வீங்க. 5 மணிக்கு எழுந்துக்கணும், 5 மணிக்கு எழுந்துக்கணும், 4 எழுந்துக்கணும், 4 எழுந்துக்கணும். அந்த மாதிரி ஒரு ரொம்ப அக்ரெசிவா இருப்பேன். என் வேலையை வந்து விட்டு கொடுக்கவே மாட்டேங்க. அந்த மாதிரி இருப்பேன் இருப்பேன். இப்போ பாத்து கோவிட் அப்புறம் லாக்டவுன் கொஞ்சம் சிக்னஸ் இதெல்லாம் வந்து எனக்கு அப்படியே ஓகே முடிஞ்சதை செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துச்சுங்க. சரி முடிஞ்சதை செய்யலாம் அந்த மாதிரி ஒரு வந்துருச்சு. அந்த பழைய ஒரு அந்த புற வேலையில நல்லா செய்யற அளவுக்கு வரணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு எதனா ஒரு உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் தர முடியுமா? ஆமா, அது நம்ம இன்னொரு நாள் பாப்போமா? இன்னைக்கு வேற ஒரு டாபிக்ல ஓடிட்டு இருக்கு பாத்தீங்களா? ஓகேங்கய்யா. ஏன்னா அது அதுவும் கூட நம்ம நம்ம ஏற்கனவே அந்த சம்பந்தமா புறத்துல எப்படி வெற்றி பெறுறது என்னங்கிற சம்பந்தம் சில முடிவுகள் எடுக்கணுங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறோம். நீங்க பழைய வீடியோஸ் இருந்தனா பாருங்க. பாபுலா லேட்டா சொன்னா கூட அந்த வீடியோஸ் அனுப்புவாங்க. நம்ம இன்னொரு நாள் கூட நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி. ஏன்னா அதை கொஞ்சம் சும்மா ஏனோதானு ஒரு வரியில ரெண்டு வரியில சொன்னா நல்லா இருக்காது. நீங்க வணக்கம் ஐயா. வணக்கம்.
ஐயாவுக்கு கேக்கலீங்களா? பேசுங்க, நல்லா கேக்குது ஐயா, டைரக்டாவே பேசுங்க. ஐயா ஐயா வணக்கம், வரலீங்களா ஐயா? வீடியோவில் வரலீங்களா? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் இருங்க ஐயா, அது மீட்டராக இருக்கு, நான் ஓபன் பண்ணி விட்டுறேன். ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிக்கங்க ஐயா. ஆ சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், சொல்லுங்க. இப்ப நீங்க இப்ப பேசுனதுல பிரவாக நிலை தொடர்ந்து அகத்துல வந்து இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதல் கூட வந்து நம்ம அதை பிரவாகமா தான் எடுத்துக்கிடணும், அதை பற்றி கூட நம்ம கவலைப்படக்கூடாது, அது அதை விட்டுடணும், அதையும் அதையும் இயல்பு என்று விட்டுணும்னு சொல்லியிருக்கு. ரொம்ப கொஞ்சம் டீப்பரான ஒரு மெசேஜிங்க ஐயா, அது புதுசா இருந்தது நமக்கு. அதே மாதிரி வந்து அகத்தில் வந்து அடையிறதுக்கு ஒண்ணுமில்ல, விடுறதுக்கு தான் இருக்குது. புறத்தை பொறுத்த வரைக்கும் அடைவதற்கு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப இந்த இந்த பிரவாக நிலைன்னு சொல்லும் போதுங்க ஐயா, இப்ப அகத்தில் வந்து நம்ம பிரவாகமா விட்டுட்டா கூட சிந்தித்தல் மூலமாக நல்ல எண்ணங்களை வந்து மேல்பதிவு மூலமாக அகத்தை சீரமைக்க முடியும் தானே ஐயா? இல்ல, நீங்க அகத்தை சீரமைக்கிறதுக்குங்கிறது வந்து நீங்க புரிஞ்சுக்கிறது வரைக்கும், நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க சிந்தனைகளை பயன்படுத்திக்கிடலாம். நம்ம இதை புரிஞ்சுக்கிறத விட நம்ம சிந்திச்சு பார்த்து தானே நம்ம ஒன்னும் புரிஞ்சுக்கிடுறோம். இந்த புரியறதுக்காக நீங்க சிந்திக்கலாம். வேற எதையோ சீரமைக்கிறதுங்கிற ஒரு இதெல்லாம் வந்து ஒரு ஆரம்பகால பாடத்துக்கு எல்லாமே கரெக்ட். அதுக்காக நாம வந்து எடுத்து கிளாஸுக்கு தான் வரணுங்கிறது இல்லை. ஆரம்பகால பாடங்கள் எல்லாமும் இருக்கு, அதுல வந்து எப்படி எல்லாமோ ட்ரைன் பண்ணலாம். அந்த ஆரம்பகால இதுகளுக்கு அந்த இதெல்லாம் வந்து ஓகே ஓகே. இப்ப நம்ம வந்து இப்ப நம்ம அந்த கடைசி நிலையில நம்ம இருக்கிறதுனால இதுதான் வந்து ஃபைனல், இதுதான் விடுதலை நிலைன்னு தெரிஞ்சதுங்களுக்கு இது தேவையில்லை. அது தேவையில்லை. அப்ப இப்ப இப்படி சொல்றீங்க, ஆமாங்க, இப்படி சொல்லும் போது இப்ப கிறிஸ்டியானிட்டியில வந்து பாத்தீங்கன்னா சரீரம் ஆவி ஆத்மா அதுலயும் வந்து பாவம் பதிஞ்சிருக்கிறதா அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அருட்தந்தை வேதாத்திரி வாழ்க வளமுடன்லயும் வந்து உடல்லையும் பாவப்பதிவுகள் இருக்குது, மனதிலையும் பாவப்பதிவுகள் இருக்குது, உயிருக்குள்ளயும் பாவப்பதிவுகள் இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம பயிற்சி வந்து பிரவாக நிலையில வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரெயின் செல்ஸ், அதாவது வந்து மனதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து அதை பிரவாக நிலையா விட்டுறதுனால அந்த மனதில மட்டும்தானே பதிவுகள் நீங்கி கொண்டிருக்கும் ஐயா பிரவாக நிலையில இருக்கின்ற போது. நம்ம வெளியில இப்ப அதான் அதாவது நம்ம ஞானம் அடைஞ்ச உடனே விடுதலை உணர்வு வந்துருதுன்னு சொல்றீங்க. விடுதலை உணர்வு வந்த உடனே அதுக்கப்புறம் தான் நம்ம செயல்கள் மூலம் நம்மளை வந்து தூய்மை செய்து கொள்றோம் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க ஒரு வீடியோல பாத்தீங்க. அதுக்கப்புறம் வந்து தூய்மை செய்யறோம்னு சொல்லியிருந்தீங்க. அப்படின்னும் போது இப்ப மனதுக்கு மட்டும்தானே அந்த தூய்மை ஏற்படும், இல்ல உடலுக்கும் உயிருக்கும் தூய்மை ஏற்படுமா ஐயா நம்ம இந்த பிரவாக நிலையை பயன்படுத்துறதுனால? இல்ல, இப்ப நாம வந்து மனசை மட்டும்தான் நம்ம பேசுறோம். மனசுதான், மனசுலதான் அந்த இப்ப மற்றவங்க வந்து ஆன்மா உயிர் நிட்டு எல்லாம் நிறைய கிளாசிஃபிகேட் பண்றாங்க. ஆமா ஆமா. இப்ப நாம வந்து அந்த மாதிரி எல்லாம் பண்றது இல்ல, மனசு மட்டும்தான் எல்லாமே இருக்குங்கிற மாதிரி அந்த மனோ இதுல வரக்கூடியதுல. இப்ப நமக்கு இது இயல்புன்னு நம்ம சொல்றது வந்து டீப் ஒரு சப்கான்சியஸ் மைண்ட் லெவலுக்கு போயிருது அது. ஆமா, அதனால அந்த லெவல்ல உள்ளது வரைக்கும் அது கிளியர் பண்ணிடும் அது. ஓகே ஓகே. பாவ பதிவுகள்ங்கிறதெல்லாம் வந்து அது வேற, அது வந்து காஸ்மிக் மைண்ட்ல உள்ள ரெக்கார்ட் அது. அது வந்து அது கூட என்னன்னு சொல்லி சொன்னா, நாம நல்லது நினைச்சு நல்லதே செயல்படும் பொழுது அதெல்லாம் செயல் சம்பந்தப்பட்டது. செயல் சம்பந்தப்பட்டதுல வந்து நீங்க நல்ல செயல்கள் பண்ணும் பொழுது பாவ பதிவுகள் கூட காஸ்மிக் ரெக்கார்டா இருந்து கூட அது அடைஞ்சு போயிடும். ரெண்டாவது மைண்டினுடைய பியூரிபிகேஷன், சப்கான்சியஸ் லெவல்ல இது பியூரிபிகேஷன் ஆகும் பொழுது உங்க இயல்பே மாறி போயிடும். அது நீங்க பியூரிஃபை பண்ணணும்னுட்டுலாம் ஒண்ணும் இல்லை, ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கிளியரிங் மோடலே போயிடும். இப்ப பொசஷன் மோடல் பொசஸர் பண்ணும்போதுதான் ஏதாவது பிடிச்சு வைக்கிற தன்மை வரும். எல்லாத்தையும் விடுறதுங்கும் பொழுது கிளியரிங் தான் நடந்துட்டு இருக்கு, முழுக்க முழுக்க கிளியரிங் தான் நடந்து. சரிதாங்க ஐயா. இப்ப அவங்க அப்ப நீங்க இன்னொன்னு சொல்லியிருக்கீங்களா ஐயா, இப்ப வந்து நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோம், அதாவது ஞானம் அடைஞ்சிட்டோம்ன்றத விட ஞான நிலையில நாம இருக்கிறோம். இப்ப அத இப்ப வந்து இதுக்கப்புறம் தான் தூய்மை ஏற்படுங்கிற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க ஒரு வீடியோல. ஆமா. அப்ப தூய்மை ஏற்படுதுன்னா அது ஒரு அடைதல் நிலை மாதிரி தானே ஐயா இருக்கு? இல்ல, அதாவது எப்படின்னு சொன்னா இருக்கிறதெல்லாம் அழுக்குகள் எல்லாம் கழுவி போயிட்டே இருக்கு, அடையிறது இல்ல, கழுவி விடுறது தானே. ஓ, விலகுது.
தியானத்தை விடு ஞானத்தை பெறுங்கிற ஒரு வாசகத்தை நான் படிச்சேன் உங்களுக்கு. அதுல வந்து இப்ப தியானம் செய்யாமவும் சில பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா ஐயா, அது அவங்களுக்கு எப்படி இது ஒரு இதுவா வரும் ஐயா? அந்த புக்க வந்து நீங்க முழுசும் படிச்சிருக்கீங்களா? இல்ல முழுசும் படிக்கலது. கடைசியில தியானத்தை கூட பண்ணலாம்னு தானே சொல்லிருக்கோம். அதாவது எப்படின்னா ஞானத்தையும் தியானத்தையும் லிங்க் பண்ண வேண்டியது இல்ல. தியானம் பண்றதுனால பல நன்மைகள் கிடைக்குது. சில ஹெல்த்துக்கு கூட என்ன ஹெல்த் டெவலப்மெண்ட் கூட தியானம் பண்ணிடலாம். எத்தனையோ பயிற்சிகள் என்னெல்லாம இருக்கு. அதனால தியானத்தினுடைய அவசியம் வேற, ஞானத்தையும் அதையும் லிங்க் பண்ண வேண்டாம்னு சொல்லி சொல்லியிருப்போம். அவ்வளவுதான். அதாவது ஞானத்துக்கும் தியானத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஞானம் அடைகிறதுக்காக தியானம் பண்ண வேண்டியதில்ல. தியானத்தினால எத்தனையோ நன்மைகள் இருக்கு இல்லையா, அந்த நன்மைகளுக்காக தியானத்தை பண்ணலாம். உடல் ஒரு சில உபாதைகளை நீக்கிக் கொள்வதற்கு இல்ல புறத்துல வந்து பண்ணலாம், அதுக்காக வேண்டி பண்ணலாம்ன்ற மாதிரி பண்ணலாம். சரிங்க, அதுதான் இந்த ஒரு சந்தேகம். நன்றிங்க, நன்றிங்க. நன்றி ஆனந்தவேலு. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க ஆனந்தவேலு? சென்னையில இருந்துங்க ஐயா. சென்னையில இருந்து நன்றிங்க ஐயா. ஐயாட்ட கேள்வி கேட்க விரும்புறவங்க, ஐயாட்ட பேச விரும்புறவங்க, மனோகரன் ஃப்ரம் திருச்சி அன்மியூட் பண்றேன், வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வீட்டுக்கு வந்துட்டீங்களா ஐயா? வணக்கம் ஐயா. வணக்கம். கேக்குதா? நான் பேசுற கேக்குதுங்களா? நீங்க பேசுறது கேக்குது? வீட்டுக்கு வந்துட்டீங்களான்னு கேட்டேன். நீங்க சொன்னதுல வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறதுல ஐயா, அந்த ஒரு நிமிஷம் ட்ரெயின் ஒண்ணு கிராஸ் ஆகுது, ஒரு நிமிஷம். ட்ரெயின் சவுண்ட் எங்களுக்கு கேட்கல. இல்ல கிட்ட நெருங்கிடுச்சு, பேசிட்டே இருக்கல இதாயிடும். இப்ப பேசலாங்களே? கேக்குது. ஐயா இப்ப நம்ம வந்து இப்ப பிரவாகம் அப்படிங்கறது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இயற்கையாவே நடந்துகிட்டு இருக்க ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்றதுனாலதான் நம்மளுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை. சோ நம்மளோட வேலை அந்த சும்மா இருக்கிறது, நம்மளோட அறிவை வந்து அறிவுக்கு அந்த வேலையில விடுறது அப்படிங்கிற ஒரு புரிதல்ல இப்ப இருக்கையில அந்த ஒரு நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு அந்த விடுதல் அந்த கழிதல் அந்த மாதிரி எல்லாம் ஒரு இது உணர்வு ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. ஒரு ஒரு இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் ஒரு இடைவெளியில பார்த்தோம் அப்படின்னா இந்த ஞாபகம் ஞாபகம்ங்கிறது அறிவு ஏன் போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, அங்கதான் ஒண்ணுமே பண்ண முடியாது, இதெல்லாம் நிழலா தானே வருது, இது வந்து எண்ணங்களும் உணர்வுகளும் நான் கிடையாது, அது ஆல்ரெடி நம்ம பண்ணது வெளியில போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற எல்லா விதமான அந்த அறிந்தவைகள், அந்த அறிவு மூலியமா நான் தான் புரிஞ்சுக்கிறேன், அந்த புரிந்தவைகள் வரையில ஒரு கிடைக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சொல்ல போனா அந்த அதோட சே ஏறி சவாரி பண்றதோ இல்ல வருந்துறதோ அந்த பிரவாகத்தை தடை பண்றதுதான் என்னோட இயற்கையான நிலையாவே இருக்கு. அது பிகாஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் சிச்சுவேஷன் நம்மளுக்கு வருது, நடக்கையில சில கோபங்கள் கழிவிறக்கங்கள் அந்த மாதிரி வரையில அது ஒரு அன்பிளசண்டா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண இல்ல டக்குன்னு ஞாபகம் வருது, இல்ல இது ஏன் வந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வருது. சோஃபார் ஒரு ஒன் மந்த் ஆர் ஒன் மேக் ஆர் இந்த மாதிரி எடுத்து பார்த்தோம்னா இயற்கையான நிலையே முரண்பட்டுகிட்டு இருக்க நிலையா இருக்கல, அதை எப்படிங்க ஐயா என்னால வந்து விட முடியுது, விட முடியறதுக்கான இது என்னங்க ஐயா பண்றது? இல்ல நீங்க முரண்படுறதுங்கிறதே கூட எப்பவுமே எதோட முரண்படுறோம்னு சொல்லி சொன்னா நல்ல நல்லா வரும் பொழுது அதை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறோம், மோசமான நல்லா வருதுன்னா அதை அப்புறப்படுத்தும் நினைக்கிறோம். உண்மையிலேயே அதை தான் முரண்படுறோம். நம்ம வந்து மோசமான நிலையோட தான் முரண்படுறோம், நல்ல நிலையோட முரண்படுறது இல்ல. நல்ல நல்லா வரும் பொழுது அதை பற்றி பிடிக்கணுங்கிற ஒரு போக்குக்கு போயிடுறோம். மோசமானதுன்னு சொன்னா அது அப்புறம் அதுல இருந்து விலகணும்னுட்டு நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரிதான் நம்ம இது பண்ணிட்டு இருக்கிறோம். என்னன்னா நல்ல நிலையை வந்து நம்ம சொல்ல போனா இது நம்மளை அறியாமலேயே நல்ல நிலையை பற்றி பிடிக்கிறதுக்கு தான் பற்றி பிடிக்கிறதுனுடைய காரணமா தான் இந்த மாதிரி எல்லாமே வர்றதுக்கு பயிருக்கு. அதனால என்னன்னு சொல்லிச்சுன்னா அகத்த பொறுத்தளவுல துறவு நல்லா கரெக்டா இருக்கணும், அதுங்கிறது அகத்த பொறுத்தளவுல துறவு தான் கரெக்டா இருக்கு.
நீங்க மோசமான நிலை வரும்பொழுது தரவு கரெக்டா இருக்காங்க. பட் இருந்தாலும் அதுல அதுல அதுலயுமே என்னன்னு சொல்லுச்சுன்னா, இது போய் இதோட நல்ல நல்லா வேறணுங்கிற மாதிரி அங்கு நெகட்டிவா பண்ற மாதிரி பண்ணி அங்கேயும் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் தான் இருக்குது அதுல. ஆமா ஆமா. அதனால நீங்க வந்து எல்லாத்தையுமே மனசுல வந்து எந்த நிலையுமே வேண்டாங்கிற மாதிரி அந்த நிலை வரும்பொழுது உங்களுக்கு அது அந்த அந்த அது வந்து ஒரு டைனமிக்கா தான் இருக்கும். சரிங்க 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 ஓகேங்க. நன்றிங்க நன்றி நன்றி மனோகரன். நான் மியூட் பண்றேன். ஐயாட்ட கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க ப்ளீஸ். அவங்க கை தூக்குற வரைக்கும் ஒரு சின்ன பாயிண்ட் ஒன்று. கவிதா ரவி சென்னையிலிருந்து வந்திருக்கேன் நினைக்கிறேன். நான் அட்மிட் பண்ணியிருக்கேன். வாங்க கவிதா. வணக்கம் பாபுலால் ஐயா. வணக்கம. வணக்கம் பகவத் ஐயா. ஐயா பகவத் வணக்கம். ஐயா இப்போ இப்போ புறத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க ஐயா. இப்போ ஒருத்தருக்கு கொரோனா வந்துடுச்சு. இப்போ 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 அப்பப்போ செஸ்ட் பெயின் வந்து திடீர்னு இறக்குறாங்க. இப்போ அவருக்கு செஸ்ட் பெயின் வந்திருக்கு. இப்போ தான் இறக்க போறோம்னு தெரிஞ்சுது. இப்போ இந்த புறத்துல இப்போ அவர் என்ன நினைக்கணும்? இப்போ போறோம்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ அவர் என்ன நினைக்கணும்? இல்ல இப்போ அவங்களுக்கு வந்து அந்த நேரத்துல நாம வந்து அட்வைஸ் பண்ண முடியுமா? அது அவங்களுக்கு இயற்கையா என்ன வருமோ வந்துட்டு போக வேண்டியதான். நம்ம அதுல ஒன்னும் இப்போ அவங்களுக்கு எல்லாம் நம்ம அட்வைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இல்ல இல்லையா, இப்போ ஒரு இந்த க்ஷணம் இப்போ நம்ம பாதையிலேயே இருக்காங்க அவங்களும் ஒன் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர். இப்போ அவங்களுக்கு செஸ்ட் பெயின் வந்திருக்கு. இப்போ அந்த க்ஷணத்துல போற க்ஷணத்துல நீங்க ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுத்தீங்கன்னா அந்த தாட் அவங்க மைண்ட்ல வரும் இல்லையா? இல்ல அது வந்து நம்ம வந்து எல்லாமே நல்லதுதாங்கிற மாதிரி எடுத்துக்க வேண்டியதுதான். நம்ம வந்து எங்கேயோ போறோங்கிற ஒரு இது கிடையாது. பார்க்க போனான்னு சொன்னா பாடிங்கிறது நாம தற்காலிகமா இருக்கக்கூடிய ஒண்ணு தானே. நம்ம பெர்மனண்டான நல்லா வந்து பாடிக்கு இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு அழிவு கிடையாது. அது அதனால சூக்ஷ்ம சரீரம் வந்து பாடியோட அதனால ஒன்னும் ஒரு பெரிய இது இல்லை. இப்படி அடுத்து வேற என்ன போயிருது. அதனால இது ஒரு பெரிய ஒரு மேட்டரே கிடையாது. ஆனா அதே நேரத்துல இப்போ அதே பிசிக்கல் வேர்ல்டு நமக்கு இப்போ எந்த உலகத்துல நம்ம பழக்கமா இருக்கிறோமோ அந்த பழக்கமா இருக்கிற உலகத்தை விட்டு போயிடுறோம். அவ்வளவுதான் அவ்வளவுதானே. இந்த சூட்சும சரீரம் கண்டினியூ எடுத்துனச்சு. இது அதனால நம்ம உண்மையிலேயே நாம நாமன்னு சொல்றதெல்லாம் நம்ம மனோ சரீரம் தான். பாடிக்கு பாடி இப்ப நீங்க சிலவங்க வந்து பாடி விட்டு ஈஸியா வெளியே வந்துடுறாங்க, வெளியே பழைய பாடிக்குள்ள போறாங்க அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு அந்த அனுபவங்கள் எல்லாம் கூட இருக்குது. அவங்க பாடி விட்டு வெளியே வந்துட்டாங்கன்னு பாடி இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது. அவங்க அந்த மனோ சரீரம் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அந்த மனோ சரீரத்துல இருக்கும் பொழுது இந்த பாடிங்கிறது நாம பாடியா இருக்கிற மாதிரியே தெரியாது. சொல்ல போனா இறந்து போறவங்களுக்குமே கூட நாம இறந்துட்டோங்கிறது கூட கண்டுபிடிக்க முடியாது. அது கொஞ்சம் லேட்டரா தான் பாடி ஆக்டிவேட் பண்ண முடியலங்கிறதுனாலதான் பாடி விட்டு வெளியே வந்துட்டோங்கிறது தெரியும். மற்றபடி அவங்க இறந்த மாதிரி அவங்களுக்கு தெரியாது. பட் இருந்தாலும் இப்ப நாம வந்து ஒரு உண்மையிலே மரணத்தை தான் நம்ம ஃபேஸ் பண்றோம்னு சொல்லி சொன்னா எல்லாமே நமக்கு நல்லதுதான் நடக்கும். இறைவனுடைய நினைவு நான் வச்சுக்கிடலாம். இறைவன் நமக்கு நல்லதுங்கிற மாதிரி நான் அப்படி சிம்பிளா வேற ஒன்றும் எல்லாமே நல்லாவே நடக்கும். இறைவன் நம்மளை வந்து நல்ல நிலைக்கு தான் கொண்டு போறாங்கிற மாதிரி எடுத்து அப்ப அந்த இடத்துல முரண்படக்கூடாது இல்லையா? ஆமா ஆமா ஆமா. ஏன்னா நம்ம வந்து செய்யறதுக்கு ஏதாவது ஸ்கோப் இருந்ததுன்னா நம்ம செயல்படலாம். செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லைங்கும் பொழுது இருக்கிற என்ன நிகழ்தோ அது இறைவனுடைய விருப்பப்படி நடந்துட்டு இருக்குங்கிற மாதிரி. ரொம்ப நன்றி ஐயா. Thank you. Thank you very much. Next is Muhammad Irfan. Thing is youngest member நினைக்கிறேன். வாங்க முகமத். நன்றி பாபுலால் சார். Thank you. பேசுங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. சரி. இப்போ இன்பம் துன்பம் வந்து சுகம் அப்படின்னு சொல்றாங்க அந்த பிரவாக நிலை. அந்த சுகம்னா வந்து எதை பொருள் படுத்துறீங்க ஐயா? என்னோட கேள்வி.
சுகம்னா நீங்க எது மீன் பண்றீங்க அப்படின்ட்டு? சுகம்னா ஆரோக்கியம் இருக்கு இல்ல சுகம் சுகம் அப்படி கூட சொல்லலாம், அது ஒன்னா சொல்லிடலாம். அதாவது அது கூட உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இப்ப நம்ம நம்ம உடல் இருக்குது, உடல்ல வந்து ஒரு ரொம்ப ஒரு வெம்மையா இருந்ததுன்னு சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு, இப்ப ரொம்ப அதிகமான உஷ்ணமா இருந்தா கஷ்டமா இருக்கு. நல்லா உடம்புக்கு நல்லா ஏற்படுற மாதிரி ஒரு நல்ல ஒரு கிளைமேட் இருந்ததுன்னு சொன்னா உடம்புக்கு நல்லா இருந்த மாதிரி இருக்கு. இது ரெண்டுமே மாறுற மாதிரி உள்ளதுதான், இந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகுது அது அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகுது, ரெண்டுக்கும் மீடியமா இருக்கிற தன்மை வந்து அதுதான் யதார்த்த நிலை, அதான் சுக நிலைன்னு சொல்றது. அது இப்போ பிரவாகங்கிறது வந்து கொஞ்சம் அந்த சுகங்கிற நிலையோட கொஞ்சம் ரிலேட்டடா இருக்கு, அதுக்காக பிரவாகமும் சுகமும் ஒண்ணுதான் நம்ம நிறைய இருக்கு சொல்ல முடியாது, பட் இது வந்து ரிலேட்டடா இருக்கு. ஏன்னா இதுல என்ன சொன்னா பிரவாகம்னு சொன்னாலே அங்க வந்து ஒரு அனுபவமும் இல்லாத ஒரு நிலைங்கிற அர்த்தம் இல்லை, அந்த அனுபவங்கள் எல்லாம் மறைகிறதுங்கிறது தான், தோன்றினதெல்லாம் மறைகிறது. அதே மாதிரி இன்பமும் தோன்றி மறையுது, துன்பமும் தோன்றி மறையுதுங்கிற மாதிரி அந்த மாதிரி நிலைய வந்து நான் சொல்லும் பொழுது அது சுகம்னுட்டு சொல்றதுக்கு ரொம்ப பொருந்தியறல, ஆனா அதே நேரத்துல கொஞ்சம் பொருத்திக்கிடவும் செய்யலாம். ஏன்னா இது வந்து எதையோ எதையுமே பிடிச்சு வைக்கிற நல்லா இல்லை, எதையுமே பிடிச்சு வைக்கிற நல்லா இல்லைங்கிறதுனால சுகத்தோட ரிலேட் பண்ணிக்கிடலாம். அப்ப சுகமா இருக்கிறதும் பிரச்சனை இல்லை தானே? சுகமா இருக்கிறது பிரச்சனை இல்லை. இப்போ பேர் இன்பம் அப்புறம் சுகம் ரெண்டுக்கு எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் நீங்க சொன்னீங்களா? அதாவது ஒண்ணு வந்து மகிழ்ச்சி, ஒண்ணு துக்கம், ரெண்டு ரெண்டு எக்ஸ்ட்ரீமா போகுது பாத்தீங்களா, ரெண்டுமே இல்லாத சமநிலையா இருக்கிறத நம்ம சுகநிலைன்னு சொல்றோம். அனுபவங்கள்ல வந்து அப்படி சொல்றது, அனுபவங்களை பொறுத்த அளவுல இதுக்கு ஒரு பேர் கொடுக்கணும், அது இன்பம் இல்ல துன்பம் இல்லங்கிற மாதிரி பேர் கொடுக்கும் பொழுது அது சுகநிலைன்ட்டு பேர் கொடுக்கும். ஆனா அது வந்து அனுபவமுக்குள்ள வராது இல்லையா? அது அனுபவம், அனுபவம்னுட்டும் சொல்லலாம், அனுபவம் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரீமுக்கு போய் போயே பழகிறதுனால அந்த எக்ஸ்ட்ரீமுக்குள்ள உள்ள நியூட்ரல் ஸ்டேட்டை நமக்கு அது அனுபவம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. இல்ல அனுபவம் அனுபவத்தோட தான் சேர்க்கணும் அத. சரி சரி. ஏன்னா நீங்க சொல்லியிருந்த போது இந்த நாக்கோடைய தன்மையை பத்தி சொல்லும் போது அந்த சுகமும் சொல்லியிருக்கீங்க. அப்படி சொல்லிக்கலாம். இப்ப நாக்குக்கு வந்து நீங்க வந்து ரொம்ப கசப்பா ஒண்ணு சாப்பிட்டீங்கன்னு சொன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம்ல போயிருது, அது சைக்க முடியாத நன்மைக்கு போயிருது. இனிப்பானையில் நல்லா சாப்பிட்டீங்கன்னு சொன்னா ரொம்ப நல்லா திருப்திகரமா நல்லா இருக்கு, நல்ல உணர்வோட இருக்கு. இப்போ ரெண்டையுமே சாப்பிடாத நிலையில நாக்கு என்ன நிலையில இருக்குன்னா உணரும் தன்மை இருக்கு, அந்த உணரும் தன்மை வந்து இருக்கிறது தெரியாம இருக்கு, இருக்கிறது தெரியாம இருக்கிறதும் சுகமா இருக்குன்னு சொல்றது. ஒரு புத்தகத்துல சொல்லிருந்தீங்க, அது என்ன புத்தகம் ஞாபகம் இல்ல, ஆனா அதுல ஒரு இந்த பிரச்சனைகளுக்கான காரணம் நம்மளுடைய மனம் தான் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. நம்ம மனம் வந்து எந்த ஆங்கிள் நம்ம எடுத்துக்கிறோமோ அதுதான் பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லிருந்தீங்க. இப்போ அதுல என்ன புரியுது அப்படின்னா, எக்ஸ்பெக்டேஷன் வைக்கும் போது நம்ம விஷயத்தை எதிர்பார்க்கும் போது அதுக்கான துன்பம் ஏற்படுது. இப்ப வந்து புத்தர் சொன்ன மாதிரி எல்லா துன்பத்திற்கும் ஆசையே காரணம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, நீங்க அதை மாத்தி பிரவாக நிலைய வந்து நீங்க எடுத்து சொன்னீங்க. இப்ப ரெண்டுமே அங்கதான் இன்டர்லிங்க் ஆகுறோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு தோணுது. இப்போ ஆசையே இல்லைன்னாதான் எனக்கு வந்து இந்த பிரவாகத்துக்குள்ள போக முடியுது, இல்லைன்னா என்னதான் எண்ணங்கள் வந்தாலும் அதை நான் வந்து இக்னோர் பண்ணாலும் அந்த அந்த கமிட்மெண்ட்டுங்கிற ஒன்று ஒரு விஷயம் உள்ள வரும்போது மனசு மறுபடியும் இந்த பிரச்சனைகளுக்குள்ள போயிருது. ஸோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை ஒரு கமிட்மெண்ட் இல்லை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இல்லாத போது இந்த சுகமான நிலைக்குள்ள மனசு இருக்கு, பிரவாக நிலைக்குள்ள மனசு இருக்கு. இதை எப்படி வந்து எந்த முறையில அணுகிறது? இது அணுகிறது சரிதானா இல்ல வேற ஏதாவது ஆசைகள் வச்சுட்டோம் அல்லது எக்ஸ்பெக்டேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி வச்சுட்டோம் நம்ம வந்து இந்த பிரவாகத்துக்குள்ள இருக்கிறது சாத்தியமா இல்ல? அதாவது இப்ப நீங்க வந்து
செய்ய வேண்டிய செயல்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு லட்சியம்னுட்டு வைக்கிறோம் பாத்தீங்களா. இதா இப்ப நீங்க வந்து ஏதாவது ஒரு வேலை இருந்தீங்கன்னு சொன்னா நல்ல வேலையில இருக்கணும், ஒரு நல்ல பதவிக்கு போகணும், நல்ல வருமானம் பண்ணணும்னு சொல்லி இருந்தா தான் நம்ம உழைக்கிறதுக்கே முடியும். இல்லைன்னு சொன்னா நாம ஒன்னும் செய்யாம நம்ம பாட்டுக்கு சும்மா உட்காந்துட்டு இருந்தோம்னா அது சரியா வராது. நீங்க நல்லா இருக்கு சுகமா இருக்குன்னு சொல்லி ஒரு வேலையும் செய்யாம உட்காந்துருந்தா சரியில்லை. ஆனா அதே நேரத்துல நம்ம எதிர்பார்ப்புகள் வைக்கும் பொழுது நிச்சயமா அது ரிஃப்ளெக்ட் பண்ணி நமக்கு ஒரு வருத்தத்தை கூட கொடுக்கத்தான் செய்யும். பட் இருந்தாலும் அதே நேரத்துல சொன்னா நீங்க எது வந்தாலும் ஓகேங்கிற ஒரு மனநிலைக்கு போயிட்டீங்கன்னு சொன்னா நீங்க உங்க மனசளவுலயே ஒரு டைனமிக்கா மாறிடுறீங்க. டைனமிக்கா இருந்துகிட்டு நீங்க செயல்படுறீங்க. அப்ப என்னன்னு சொல்லி சொன்னா அதான் இதை சுழச்சு சொல்லுவாங்க, நம்ம இந்த ஒரு உதாரணம் சாஸ்திர ரீதியான சொல்றவங்க ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, அந்த பம்பரங்கள் எல்லாம் சுத்த நீங்க ஒரு பம்பரத்தை வந்து சுத்த விட்டுட்டீங்கன்னு சொன்னா அது நல்லா ஸ்பீடா சுத்தும் பொழுது அது வந்து சும்மா ஸ்டாட்டிக்கா நிக்கிற மாதிரிதான் தெரியும், அது சுத்தற மாதிரியே தெரியாது, சுழல்ற மாதிரியே தெரியாது. அதே மாதிரி நீங்க வந்து ஒரு டைனமிக்கா செயல்படும் பொழுது அது இன்ப துன்பங்கள் எல்லாம் வந்து ஒரு மேட்டராகவே தெரியாது, எல்லாமே ஈஸியா போயிடும் உங்களுக்கு. அப்போ வந்து நீங்க வந்து ஒண்ணும் செய்யாம இன்ப துன்பங்கள் அனுபவங்களே இல்லாத கூட சும்மா இருக்கிற மாதிரி கூட ஃபீலிங் கூட ஏற்படும். அதனால அது வந்து நீங்க அதை ஈஸியா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அதை மைண்ட் பண்ணாத ஒரு நிலையில அதே நேரத்துல நீங்க செயல்ல மட்டும் இருக்கும் பொழுது ஒரு டைனமிக்கா மாறிடுறீங்க, டைனமிக்கா இருந்து நீங்க செயல்படலாம். சோ லட்சியம் இருந்தா கூட எதுனாலும் ஓகேதான் அப்படிங்கிற ஒரு ஒரு மென்டாலிட்டி போகும்போது அந்த லட்சியத்தை தாண்டி போக கூட ஒரு நிலை ஏற்படலாம்னு சொல்றீங்க. இல்ல அந்த லட்சியத்துல வந்து ரியாக்ஷன் உங்களுக்கு ஏற்படுது பாத்தீங்களா, லட்சியத்துல செயல்படும் பொழுது அதனால உள்ள நீங்க ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் ஃபேஸ் பண்றீங்க, ஃபேஸ் பண்ணும் பொழுது அது ஒரு ரியாக்ஷனை தான் கொடுக்கும். அந்த ரியாக்ஷனை நீங்க மைண்ட் பண்ண வேண்டாம், நீங்க செயல்ல நோக்கி போறீங்க, இடையில உள்ளதை பத்தி நீங்க இடையில ஏற்படக்கூடிய இந்த மாதிரி இதுகளை கொண்டு மைண்ட் பண்ண வேண்டியது, மைண்ட் பண்ணாம நீங்க பாட்டு ப்ரொசீட் பண்ணி போயிட்டே இருக்கீங்க. ஓகே ஓகே சரிங்க புரிஞ்சது. நன்றி ஓகே நன்றி உங்கமாட் நான் மியூட் பண்றேன். அக்யூலர் ஃப்ரம் காட்பாடி குமார் அன்மியூட் பண்ணியிருக்கேன், வாங்க குமார். ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம், ரொம்ப நாளாச்சு பேசி அதான் நேரில் வந்து. சரியா, நீங்க வந்து ரொம்ப ஒரு சிறப்பான தலைப்பு கொடுத்துறீங்க, ஏன்னா எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் லைட்டா ஒரு இது சிந்திக்க வைக்கிற மாதிரி தான் இருக்கு. சரி சரி சரி, முதல்ல எல்லாருமே சொன்னாங்க அது அகத்திலயா புறத்திலயா அப்படின்னு. அகத்துல நல்ல நிலைன்றது நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்காங்கன்னாக்கா, நம்மளுக்கு ஒரு மூணு விதமான ஒரு உணர்வுகளை நம்ம இது பண்றோம். ஒண்ணு வந்து ரொம்ப துன்பமான நிலை, இல்லைனாக்கா ரொம்ப இன்பமான நிலை, இன்னொன்னு வந்து இன்பமும் துன்பம் இல்லாத ஒரு சமநிலை இருக்கு பாத்தீங்களா, அந்த சமநிலை தான் பிரவாக நிலை. ஆனா அந்த சமநிலை வரைக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு போரிங் அடிக்கிற மாதிரியும் லைஃப்ல ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் கிரியேட் ஆகுது. எல்லாரும் உனக்கு விசாரிச்சு சொல்றது போது ஒண்ணு இன்பமா இருந்தாக்கா ரொம்ப அதை பிடிச்சு வச்சுக்கிட்டு ரொம்ப ஆனந்த கூத்தாடுறோம், துன்பமா இருந்தாக்கா ஐயோ லபோ தீபோன்னு அடிச்சுக்கிறோம் நம்ம. ஆனா ஒரு சமநிலைன்னு வரும் பொழுது நம்ம அந்த சமநிலைங்கிறது ஏதோ நம்மள வந்து ஒரு பாலைவனத்துல பணாந்தரமா இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாம இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் எல்லாரும் பண்றாங்க. இது வந்து அந்த இந்த நல்ல நிலை வந்து இதுதான் நல்ல நிலை அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியாது. நல்ல நிலைனால நீ எப்பவுமே வந்து ஒரு பரவச நிலையோட இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கற்பனை அங்க கூட வந்துடுது. அது இல்லைங்கிறது நம்ம எதாலும் ஓகே அப்படின்ற மாதிரி இது, எதுவுமே இல்லாத ஒரு நிலை தான் வந்து அந்த ரொம்ப நல்லா இருக்கிற நிலை. அந்த நிலையை வந்து யாரும் வந்து விரும்புறது இல்லை இப்போ, ஏன்னா பரவச நிலையே விரும்பி ஏன்னா சந்தோஷமா இருக்கிறதே பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்தது இப்ப வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நிலை என்னக்கா, நல்ல நிலை தான் இருந்துட்டு இருப்பாங்க, இன்னும் நல்ல நிலை வேணும்னு போய் ஏதாவது ஒரு பண்ணி அதை கெடுத்துக்கிட்டு அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன்ல வந்துட்டு மனசையும் கெடுத்துக்கிறாங்க, புறத்தையும் கெடுத்துக்கிறாங்க. இப்ப நல்ல நிலைன்றது வந்து என்னன்னா இப்ப அவங்க நல்ல நிலைன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, அதான் வந்து அங்க ஒரு சிக்கலே வருது. எனக்கு போதுன்ற ஒரு மனநிலை மறுபடியும் அந்த அகத்துலதான் வருது, நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்றதா வருது. அதாவது அகத்துல வந்து என்ன பண்றாங்கன்னாக்கா, எனக்கு நான் இன்னும் நிறைய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பதுக்காக புறத்துல இன்னும் நிறைய வேணும், நிறைய உழைக்கணும், நிறைய டார்கெட்டு, நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி போகும்போது பிளானிங்கும் கரெக்டா பண்றாங்க, போகும்போது என்னன்னா அவருக்கு ஏதோ வந்து ஏன்னா பல்வேறு சூழல்கள் பல்வேறு நபர்களை ஒருங்கிணைச்சு இந்த புறம் இருக்கிறதுனால எல்லா நேரங்களிலும் அவங்க எதிர்பார்க்கிற வந்து ஒரு வெற்றி வர்றதுல, அந்த வெற்றி வராத போது அவங்களா மனசுல வந்து ஒரு மறுபடியும் வந்து ஒரு மோசமான ஒரு ரிஃப்ளெக்ஷன் வருது. இதனால என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கிறத வந்து இந்த ரிஃப்ளெக்ஷனால இருக்கிறதெல்லாம் பெருசாவே தெரியுது இல்லைங்க,
இருக்கிறது என்னன்னா நமக்கு வச்சிருக்கிறோமோ எவ்வளவுதான் அது பெருசா தெரியும். இப்ப நம்ம அடைஞ்ச வந்து ஒரு தோல்வி அது பயங்கரமான ஒரு பாதிப்பு ஏற்படுத்துச்சுன்னா அப்படி ஆயிட்டு இப்படி ஆயிட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு அப்படியே வந்து அந்த நிறைவுத்தன்மை ஏற்படாத ஒரு நிலையே தொடர்ந்து புறத்துல ஒரு நிறைவுத்தன்மை இல்லாத ஒரு விஷயமே அகத்திலயும் வந்து ஒரு ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஏற்படுத்திக்கிட்டு இப்படியாதான் வந்து மக்கள் எல்லாமே வந்து போராட்டிட்டு இருக்காங்க. வந்து ஒரு ஒரு நியாயமான டார்கெட்டை வச்சுட்டு நம்ம நியாயமான இது பண்ணிட்டு போனோம்னாக்க எல்லாமே கரெக்டா தான் இருக்குது, ஒரு பிரச்சனையுமே இல்லை. டார்கெட்டை ஓவர் டார்கெட் வைக்கும்போது கண்டிப்பா ரிஃப்ளெக்ஷன் இருக்குது, புறத்திலையும் சிக்கல் வருது அகத்திலையும் சிக்கல் வருது. அதனால அந்த நல்ல நிலைங்கிறது வந்து இந்த டாபிக்கே இன்னைக்கு நான் அந்த டாபிக்கை பார்த்துட்டு நல்ல நிலைன்னு எதுதான் நல்ல நிலைன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டுறாங்க மாதிரி ஒரு இது வந்துடுது. அதுக்கு அடுத்த லெவல் போன அடுத்த லெவல் போன அடுத்த லெவல் போன புறத்துல போகும்போது இன்னும் சிக்கலை ஏற்படுத்திடுறாங்க. ஒருத்தர் கேள்வி கேட்டுட்டாரு, மனதில் ஒருவர் பற்றி நினைவு வருவது எதனால்? அது கட்டாய நினைவாக இருக்கலாம், அதை நிறுத்துவது எப்படி? எதனால் ஒருவர் பற்றி நினைவு வருகிறது? இப்ப இதெல்லாம் நீங்க தாட்டா விட்டுருங்க, அவ்வளவுதான். அதாவது அது வந்து வந்ததை பத்தி நம்ம க்வெஸ்சன் பண்ண வந்தாச்சு, வந்ததை பத்தி நம்ம க்வெஸ்சன் பண்ண தேவையில்ல. அது ஏன் வந்தது எதுக்கு வந்ததுங்கிறது எல்லாம் தேவையில்ல. எதையா இதனாலயோ டிகர் ஆகி வந்திருக்கு, தேவையில்ல. சம்மந்தா சம்மந்தம் இல்லாம கூட வந்திருக்கலாம், இல்ல சம்மந்தம் உள்ளதா கூட இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில டிகர் ஆகி வந்துட்டுது. வந்ததுல தேவை இருந்தா எடுத்துக்கிடுங்க, தேவையில்லன்னா விட்டுருங்க. அதனால அது ஒரு பெரிய மேட்டர் இல்ல, மேட்டர் இல்லாமல் பாத்துக்கலாம். Only 1 minute ஐயா, எல்லாரும் கொஞ்சம் வீடியோவை ஆன் பண்ணிக்கிங்க, ஒரு 1 minute ரெக்கார்ட் பண்ணிடுவோம். யாரு அட்டன் பண்ணியிருக்காங்க அட்டெண்டன்ஸ் மாதிரி, அவ எல்லாருடைய வீடியோ இருக்கட்டும், ஒரு ஒரே ஒரு நிமிஷத்துக்கு தான். வாங்க எல்லாருமே போடுங்க. ஓ தட் இஸ் நைஸ், தட் இஸ் நைஸ், வெரி நைஸ். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அதாவது அவங்களுடைய வீடியோ ஆன் பண்ணீங்கன்னா ரெக்கார்ட் ஆகும். அது இது வந்து ஒவ்வொரு வாரமும் ஐயாவோட இருக்கும்போது நீங்க ஐயா கூட இருக்கீங்கிறது ரெக்கார்ட் ஆகும். வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ். சில பேர் ஒன்றும் சீரியஸாக இருக்காங்களே, அப்போ நான் அவ்வளோ ஐயா கஷ்டமாக கேட்டாரு, சிரிக்கலாம் இல்லையா? ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். ஸோ இதோட எண்டு பண்ணுறேன் நான், ரெக்கார்டிங்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன்.